ஹே ஸ்வீட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எனிவே, எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். இதுவரை நம்ம சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ என்னதான் வந்து நான் வந்து ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுறதா இல்லைனாலும் நிறைய பேர் வந்து கேர் எடுத்துக்கிறீங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அது வரையும் வி ஆர் ஸோ பிளஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேர் வந்து டோட்டலாக வளர்ந்துருச்சு, நிறைய வளர்ந்துருச்சு. ஸோ நான் கட் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு வந்து இப்போ வந்து ஆனிவர்சரி வரப்போகுது. ஸோ செப்டம்பர் 9 வந்ததுன்னா ஆனிவர்சரி, அப்புறம் அக்டோபர் 10 வந்ததுன்னா விஜயோட பர்த்டே, அப்புறம் மார்ச் 11 வந்ததுன்னா என்னுடைய பர்த்டே. ஸோ 9, 10, 11 அப்படின்ற மாதிரி நம்ம டே டூ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த மந்த் ஆகஸ்ட் இருக்கு இல்லையா, ஆகஸ்ட் 20, 21 என்னுடைய வெரி 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 க்ளோஸ் ஃப்ரெண்டோட வெட்டிங். ஸோ அதுக்கும் நம்ம செமையாக கலக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் நம்ம செமையாக ரெடி ஆகணும். ஸோ கெட்டிங் ரெடி வீடியோஸ் நிறைய நிறைய வரப்போகுது. எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் லைக் என்னோடய மேரேஜ்மெண்ட் நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ அதனுடைய வீடியோஸும் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்னுடைய ஹேர் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ பாருங்கள், இது வந்து நான் கோம்ப் எதுவும் யூஸ் பண்ணல, மார்னிங் ஏஞ்சிட்டு பாருங்கள் ஹேர் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து கெராட்டின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். கீழே ரொம்ப சூப்பராக இருக்குது, கீழே பிரச்சனையே இல்லை. இங்கே வந்துட்டு எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே பாருங்களேன், நான் அடிக்கடி பன் போட்டுறதுனால இங்கே ஒரு மாதிரி எனக்கு கர்வ்ஸ் வேவ்ஸ் மாதிரி நிறைய வந்துருச்சு. வீட்டில் இருக்க வரைக்கும் ஓகே, நமக்கு அகெயின் ஆனிவர்சரி பர்த்டே அப்படின்னு கண்டினியூஸாக நமக்கு வந்து அக்கேஷன் வர்றதுனால நான் வந்து கெராட்டின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். விஜய்கிட்ட சொன்னேன் பட் அவங்க இன்னும் எதுவும் சொல்லலை. ஸோ உங்களுக்கு என்றைக்கு லீவு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கெராட்டின் பண்ண போகலாம். ஸோ என்ன ப்ரைஸ், என்ன டீட்டெயில் வருது அப்படின்றதையும் நான் கூட ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் கூட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இது என்னோடய ஒரிஜினல் ஹேர், ஒரிஜினல் ஹேரே நல்லா தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் வர்றதுனால கெராட்டின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே வந்து நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிடுறோம். எனக்கு எப்போவுமே ஏர்லி மார்னிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே விஜய் பண்ணிட சொல்லுவேன் ஏர்லி மார்னிங் அப்படின்னா. ஸோ ஈவினிங்னா நான் பண்ணிவிடுவேன். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் போனால் கூட நம்ம ஏர்லி மார்னிங் மாஸ் தான் அட்டன் பண்ணுவேன். மோஸ்ட்லி 6 to 7 o'clock மாஸ் அட்டன் பண்ணுவேன். அப்படி இல்லைனா 7 to 8 கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிடுவேன். ரொம்ப ரொம்ப ரேர் தான் நம்ம ஈவினிங் அட்டன் பண்ணுறது எல்லாமே. ஸோ எஸ், இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இதை வந்து நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும் அப்படின்னு நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஹியர். ஸோ ஏன் இங்கே முக்கியமாக வந்திருக்கோம் அப்படின்றதுக்கு இதை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். டடா, என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க, நல்லா பாருங்கள். எஸ், ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு ஓவர்லாக் மிஷின் நம்ம வாங்கிட்டோம். ஸோ எப்போவுமே வந்து அந்த மாதிரி நம்ம ட்ரெஸ், என்னோடய பர்சனல் ட்ரெஸ்னால் பரவாயில்ல, நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஓகே எப்படியா இருந்தாலும், பட் நம்ம மற்றவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப விரும்புவேன். எஸ், நம்ம ஓவர்லாக் மிஷின் வாங்கிட்டோம். ஏதோ ஒரு வழியா நம்ம வாங்கியாச்சு. ஒரு பொட்டிக் மாதிரி மாறி இருக்கு நம்ம வீடு. அந்த பக்கம் மிரர், இங்க ஒரு மெஷின், அங்க ஒரு மெஷின், ஃபுல்லி க்ளாத்ஸ். ஸ்வீட்டீஸ், நம்ம ஓவர்லாக் மெஷின் வாங்கிட்டோம் பாருங்க. The next morning. சொல்லி இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். நான் அப்படி தூங்கி ஏஞ்சி வரும்போதே பாருங்களேன், நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு பலாப்பழம் அவ்வளோ பிடிக்கும். இந்த அதுவும் இந்த பலாப்பழம் வந்து குட்டியாக இருந்தது, உள்ளே வந்து அவ்வளோ ஸ்வீட்டு. ஐயோ, எவ்வளோ டேஸ்ட்டு சொன்னால் மொத்தமாக உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ ஸ்வீட்டு. இந்த ஒரு பழம் ஃபுல்லாகவே 90% நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நிஜமாகவே இந்த ஃபுல் பழத்தை நான் தான் சாப்பிட்டேங்க. விஜய் ஒரு 4-5 பீஸ் மட்டும் தான் சாப்பிட்ருப்பான். எறும்பு எப்படி இருக்கு? லுக் லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட். ம்
இப்போ அப்படிதான் இருக்கும். ஓகே சார் மாதிரி இருக்கு. அதானே வேணும், அதானே வேணும் சார் மாதிரி தான் இருக்கு சார். சிடீஸ் லுக் அட் அவர் மெஸ்ஸி மெஸ்ஸி மெஸ்ஸி. இன்றைக்கி தான் க்ளீன் பண்ண போகிறேன். 2 வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் மாப் போட போகிறோம். பிகாஸ் நமக்கு டைமே இல்லை. இந்த வீக் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். குழப்பு விட ஒரு 2 குழம்பு. ஸோ விஜய் இப்போ சாப்பிட வருவாங்க. குழம்பு எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப எம்மையாக இருக்கும். ஸோ எஸ் 2 குழம்பு. குழம்பு விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் திஸ் குழம்பு. God, thank you so much. Thank you. எம்மிதானா? இட்ஸ் ஆக்சுவலி சென்னையில் வந்து செம்ம மழை, சூப்பராக இருக்குது. சென்னை பார்க்கவே வாவியாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி டைமில் அழகாக இந்த மாதிரி வெளில உட்காந்துட்டு இந்த மாதிரி ரசிக்க ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஹாஃப் அன் அவரில் விஜய் வந்துடுவாங்க. விஜய் வந்துட்டாங்கன்னா நம்ம ஜாலியாக டீ குடிக்கலாம். இங்கே கொஞ்சம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். வென் இட் ரெயின்ஸ் இட் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ எஸ் விஜய் வந்ததும் ஜாலியாக என்ஜாய் பண்ணால். ஸோ அவங்க வரதுக்கு இன்னும் ஹாஃப் அன் அவர் தான் இருக்குது. அது வரைக்கும் நம்ம இந்த வ்ளாகை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வ்ளாக். பை பை, சீ யூ சூன் ஆன் நெக்ஸ்ட். லவ் யூ.